அந்த ட்ரிப்புக்கு எவ்வளோ செலவாச்சு, பட்ஜெட்டில் எங்கெங்கெல்லாம் பார்க்கலாம், ட்ராவல் ப்ளஸ் ஸ்டே. போகிற வழியில் பார்த்து இங்கே நைனாக்கு பார்க்க போகிறீங்கன்னு சொன்னால் அந்த பார்த்ததால் ட்ரெயினை பார்த்தோம், அது என்ன சேஃபாக இருக்கிறது நல்ல மட்டும் நான் சொல்லுவேன். அதுக்கு அல்ல, எனக்கு ஃபோட்டோகிராஃபி மட்டும் போதும் அப்படி இதுங்க ஏதோ எடுத்தாங்க, வடிவ ஞாபகம் இல்லை. ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு. உண்மையாகவே சொல்லணும்னா வழியில் இருந்த ஒவ்வொரு ரயில்வே ஸ்டேஷனும் வேறு லெவலில் இருந்துச்சு. நம்மளோட ஊர் ரயில்வே ஸ்டேஷன் மாதிரி இல்லாமல் ரொம்பவே அழகாக இருந்துச்சு. நான் நிறைய ரயிலில் பார்த்துருக்கேன், இந்த இன்னும் ஜாலியாக இருந்துச்சு. எல்லா கிளைமேட்டுக்கு நார்மலாகவே குளிராது அவ்வளோ. ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நாங்கள் வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், நானும் என் ஃபேமிலியும் எல்லா ட்ரிப் போயிருந்தோம். அந்த ட்ரிப்புக்கு எவ்வளோ செலவாச்சு, பட்ஜெட்டில் எங்கெங்கெல்லாம் பார்க்கலாம், அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நாங்கள் எல்லோரும் ஃபஸ்ட்டாக ஜஃப்னாலேருந்து பஸ் எடுத்து தான் போனோம், ஏசி பஸ். அதுக்கு வந்து 2500 ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணாங்க. ஹோம்ஸ்டே ஒன்றில் தான் தங்கியிருந்தோம். அந்த ஹோம்ஸ்டே வச்சுருக்கிறவங்க வந்து ஒரு டாக்ஸி சர்வீஸும் நடத்துகிறாங்க. அதால் வந்து எங்களுக்கு ரொம்ப அஃபோர்டபுளாக ட்ராவல் ப்ளஸ் ஸ்டேயும் கிடைச்சிது. அதாவது டோட்டலி 23,000க்கு, அதாவது நாங்கள் ரெண்டு ரூம் புக் பண்ணியிருந்தோம், அதோட நாள் ஃபுல்லாக டாக்ஸி தேவைப்பட்டுச்சு மூன்று இடத்துக்கு. அந்த மூன்று இடத்துக்குமான மொத்த காசு வந்து 23,000 தான் எடுத்தாங்க. அந்த ரிசார்ட்லேருந்து ஒரு 50 meters ஒரு நல்ல ஒரு வியூ பாயிண்ட்டும் இருந்துச்சு. ஸோ நாங்கள் எல்லோரும் வலிக்கிட்டு அந்த வியூ பாயிண்ட்டு பார்க்குறதுக்கு தான் இப்போ போயிட்டு இருந்தோம். போய் பார்த்துட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம். ஒரு 6:40 போல் நாங்கள் நைனாக் பக்க வலிக்கிட்டோம். போகிற ரோட் வந்து ரொம்பவே பயங்கரமாக இருந்துச்சு, ரொம்ப வளைவு நடைவாக இருந்துச்சு. ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான டிரைவர்ஸ் மட்டும்தான் அந்த ரோட்டில் ஓட முடியும்னு நினைக்கிறேன். போகிறப்போ இருந்த வியூவே ரொம்ப அல்ட்டியாக இருந்துச்சு. போகிற வழியில் பார்த்தா நாங்கள் வீட்டில் வைக்கிற பிளாஸ்டிக் பூ மாதிரி நிறைய பூவெல்லாம் இருந்துச்சு. நீங்கள் இதை மாதிரி பூவை முதல்ல பார்த்துருக்கீங்களான்னு சொல்லி கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அப்படியே தூரத்தில் பார்த்தா அந்த பபுள் ரிசார்ட் தெரிஞ்சுது. அப்படியே திரும்பினா நைனாக் தெரிய ஆரம்பிச்சுட்டு, ஆஸ் யூ ஆல்ரெடி நோ, நைனாக்கு போகிறதுக்கு எங்களுக்கு நாங்கள் எந்த வித பேமெண்ட் எதுவுமே பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் ட்ராவல் பண்ணி போயிட்டு கொஞ்சம் தூரத்தால் இறங்கிட்டு நடந்து போனீங்கன்றாலே போதும், நைனாக் வந்துடும். நீங்கள் நைனாக் பார்க்க போகிறீங்கன்னு சொன்னால் அந்த ட்ரெயின் வர்ற நேரமாக பார்த்து போங்க, அப்போ தான் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நாங்கள் அங்கே ரீச் ஆகிட்டு அதுக்கப்புறம் 9 o'clock ஒரு ட்ரெயின் இருக்குதுன்னு சொன்னாங்க. ஸோ அவசர அவசரமாக ஓடி போய் பார்த்ததால் ட்ரெயினை பார்த்தோம், ஆனால் ட்ரெயின் வந்து ஃபுட்டேஜை வந்து போட மறந்துட்டேன், சாரி எடுக்க மறந்துட்டேன். ஸோ நீங்கள் நைனாக் போகிறதா இருந்தால் அந்த ட்ரெயின் வர்ற நேரமாக பார்த்து போனீங்கன்னா ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்கும். நைனாக் அப்படியே சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் ராவணா ஃபால்ஸ் போனோம். ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. அங்கே இருந்த சரௌண்டிங், அந்த ஃபால்ஸை ஃபுல்லாக கண்ணால் பார்க்க ரொம்பவே அழகாக, ரொம்பவே பெருசாக, ரொம்பவே அந்த வானத்தில் இருந்து விழுகிற மாதிரி ரொம்ப அழகாக இருந்துச்சு. இதுவும் காசு கொடுக்க தேவையில்லை, இதுவும் ஃப்ரீயாக நாங்கள் போய் பார்க்கலாம். பார்க்குறதுக்கு ரொம்பவே கண்ணுக்கு குளிர்ச்சியாக அழகான இடம் போய் பார்க்கணும், அழகான வாட்டர் ஃபால்ஸ் போய் பார்க்கணுண்டா நாங்கள் எல்லாரும் இங்கே போய் பார்க்கலாம். இங்கே வந்து முதல் போன டைம் நாங்கள் போகும்போது குளிக்க விட்டவங்க, இப்போ வந்து குளிக்க விடுறதில்லை. ஏண்டா மேலே இருந்து தண்ணியோடு சேர்ந்து கல்லும் விழுகுதாம்னு சொல்லி இப்போ குளிக்க விடுறதில்லை. ஆனாலும் சில ஃபாரினர்ஸ் வந்து அங்கேருந்து குளிச்சுட்டு இருந்தாங்க. நீங்கள் போகிறதுன்னா சேஃபாக இருக்கிறது நல்ல மட்டும் நான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் சாரிடான்னு சொல்லிவிட்டு நாங்கள் ஃப்ளைங் ராவணாக்கு வலிக்கிட்டோம். ஃப்ளைங் ராவணாக்கு பார்த்தீங்கன்னா பார்க்கிங் வந்து கீழே தான் இருக்கும். ஸோ நீங்கள் கீழே வெஹிக்கிளை பார்க் பண்ணிவிட்டு கொஞ்சம் தூர் மாறி மேலே ஒரு ஹோட்டலுக்குள்ளால் போகிற மாதிரி தான் இருக்கும். அந்த ஹோட்டல் வேறு லெவலில் இருக்கும். அங்கே பூல் மற்றது நீங்கள் உடுப்பு மாற்றுறதுக்கு, இப்போ ஸ்விங்லெலாம் ஆட போகிறீங்கன்னு சொன்னால் அதில் உடுப்பு மாற்றுறதுக்கு உடுப்பு எல்லாமே இருக்கும். எல்லாம் ஸ்விங்கில் ஆடுறதுக்கு ஒரு ஆளுக்கு நார்மலாக $10, ரெண்டு பேர் ஆட போகிறீங்கன்னா $15, க்ரௌன் அதெல்லாம் வச்சு ஆட போகிறீங்கன்னா அதுக்கு எக்ஸ்ட்ரா $5 ஆகும். ஸோ இவ்வளோ தான். நீங்கள் வீட்டிலேருந்தே நல்லா ட்ரெஸ்அப் பண்ணி வந்துட்டீங்கன்னு சொன்னால் அந்த எக்ஸ்ட்ரா காசு வந்து பே பண்ண வேண்டிய அவசியமாக இருக்காது, அதெல்லாம் பே பண்ண வேண்டி இருக்கும்.
இதுதான் நான் சொன்ன அந்த ட்ரெஸ் ஷாப். அதுக்கப்புறம் சரண்டிட்டு லிட்டில் அடம் ஸ்பீக் போனோம். லிட்டில் அடம் ஸ்பீக்கில் வந்து நிறைய விளையாட்டுகள் வச்சுருப்பாங்க, சிப்லைன் மற்றது சொல்கிற மாதிரி கேம்ஸ் அப்படி நிறைய வச்சுருப்பாங்க. உங்களுக்கு எது விருப்பமோ அதை அங்கே விளையாடி கொள்ளலாம். சிப்லைனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு வந்து 4000 எடுத்தாங்க. அதை விட நீங்கள் இப்போ க்ரோ ப்ரோ கொண்டு போக போகிறீங்கன்னு சொன்னால் அதுக்கு தனியாக எக்ஸ்ட்ராவாக 2000 பே பண்ணணும். அதில் எனக்கு ஃபோட்டோகிராஃபி மட்டும் போதும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு தனியாக 2000 பே பண்ணணும். அதெல்லாம் பார்த்து முடிஞ்சு வீட்டை வரவே 4 மணி அப்படி தான் ஆச்சு. டைம் இன்னுமே இருந்துச்சு. அங்கே ஒரு இடம் சீக்ரெட் வாட்டர் ஃபால்ஸ் என்ன சொல்லியிருக்கு, அங்கே போனால் குளிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் அங்கே போகிறதுக்கு எக்ஸ்ட்ராவாக 5000 வந்து ட்ராவலிங்குக்கு நாங்கள் பே பண்ணணும். ஏன்னா அது வந்து தூரவாக இருக்குதுன்னு சொல்லி சொன்னதால், அண்ட் ஆல்சோ டைமும் போனதால் 45 மினிட்ஸு கிட்ட ட்ராவலிங் பண்ண எடுக்கும்னு சொன்னதால் நாங்கள் வந்து அந்த இடத்த அவாய்ட் பண்ணிட்டோம். நீங்கள் யாரும் போகிறேன்னு சொன்னால் அங்கே போகலாம். ஸோ நெக்ஸ்ட் டே வந்து நாங்கள் ஜஃப்னாக்கு வலிக்கிட்டோம். அப்போ சொல்லும்போது சொன்னாங்க 6:40 ஒரு ட்ரெயின் இருக்குது, அந்த ட்ரெயினில் வந்து நீங்கள் எல்லாலேருந்து கண்டிக்கு போயிட்டு அதுக்கப்புறம் பஸ் எடுத்து போனீங்கன்னா அந்த வியூ வந்து வேறு லெவலில் இருக்கும். ஸோ அந்த ட்ரெயின் ட்ரை பண்ணி பாருங்கன்னு சொன்னாங்க. ஸோ நாங்களும் செகண்ட் கிளாஸ் டிக்கெட் புக் பண்ணி போனோம். ஒரு ஆளுக்கு 2000 சம்திங் ஏதோ எடுத்தாங்க, மடிய ஞாபகம் இல்லை. இந்த ட்ரெயின் வந்து எல்லையிலேருந்து வலிக்கிட்டு நுரையிலே போய் அதுக்கப்புறம் தான் கண்டி போகும். போகிற வழியில் வியூ சொல்லவே தேவையில்ல, ரொம்பவே அழகாக இருந்துச்சு. இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் ரொம்ப 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 அழகாக இருந்துச்சு. உண்மையாகவே சொல்லணும்னா வழியில் இருந்த ஒவ்வொரு ரயில்வே ஸ்டேஷனும் வேறு லெவலில் இருந்துச்சு. நம்மளோட ஊர் ரயில்வே ஸ்டேஷன் மாதிரி இல்லாமல் ரொம்பவே அழகாக இருந்துச்சு. நான் நிறைய ரீலில் பார்த்துருக்கேன், இந்த ட்ரெயின் வந்து வளைவாக போகிறதெல்லாம் எடுத்து ரீலாக போட்டிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்து எனக்கும் வீடியோ எடுக்கணும்னு ஆசை. ஸோ அதையும் எடுத்து சாட்டிஸ்ஃபை ஆயாச்சு. எவ்ரி டைம் கேவுக்கால போகும்போது ட்ரெயினில் இருக்கிற எல்லோரும் சத்தம் போட்டுகிட்டே இருக்கிறது ரொம்பவே ரொம்பவே ஃபன்னாக ஜாலியாக இருந்துச்சு. எல்லா கிளைமேட்டுக்கு நார்மலாகவே குளிராது, அவ்வளோன்னு குளிராது, நைட்டில் மட்டும்தான் குளிரும். ஆனால் ட்ரெயின் வந்து நுவரேலியாக கேறும்போது ரொம்பவே குளிர ஆரம்பிச்சிடுச்சு. அப்போ நீங்கள் ட்ரெயினில் போகிற ஐடியா இருந்தால் கட்டாயம் ஸ்வெட்டர் கொண்டு போங்க. ஓகே காய்ஸ், தட்ஸ் இட் ஃபார் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் உங்களோட ஒப்பீனியனும் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இந்த இடத்துக்கு போவீங்களா திருப்பின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங், அண்ட் மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.